ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த விலங்கு இந்த சீரீஸோட ஒரு ப்ரெஷ் ஷோ மாதிரி ஒன்று பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வெப்சீரீஸ்க்கே வந்து ஒரு ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் தமிழ் வெப்சீரீஸ்க்கே இதன் மூலமாக. ஸோ எல்லோரும் வந்து இதை ஜி5ல பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படின்னாலே ரொம்ப ஒரு மாசா அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றத ரொம்ப யதார்த்தமாக ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டோரி லைனில் காமெடி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்றது சில படங்களில் தான் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீரியஸில் ஒரு சீரியஸான விஷயம் போயிட்டுருக்கப்போ அவ்வளோ அழகாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ரொம்ப இந்த கதைக்கிழமை வித்தியாசமாக இருக்குது. அண்டு நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி, கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். காமெடி படம் இல்லை, ரொம்ப சீரியஸான ஒரு படம். சீரியஸாக போயிட்டுருக்க இடத்துல இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகணும்ல, சீரியஸான சீன்லேயும் காமெடி பண்ண முடியும் அப்படின்றத டைரக்டர் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காரு. அண்டு அந்த ஸ்க்ரீன் ப்ளே அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, ஏன்னா அவ்வளோ சீரியஸான ஒரு கதை, இந்த கதையில் சீரியஸும் குறையக்கூடாது அண்ட் காமெடி ஒர்க் அவுட் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்க்கு. அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு டைரக்டரு. ஸோ அவருக்கு இந்த சீரியஸ் மாதிரி நிறைய வெற்றி படங்கள் வர வாழ்த்துக்கள். புரூஸ்லி படத்துடைய டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜோட மற்றொரு படைப்பு தான் அந்த படைப்பு விலங்குன்றது. நம்ம ஜி5ல வந்து வந்திருக்கு, 12ஆம் தேதியிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு 100 ஆண்டு தமிழ் சினிமாவில் நம்ம பார்த்து ரசித்து அரைச்சரமாகவே இருந்த போலீஸ் ஸ்டோரியில் வந்து மிக முற்றிலும் மேற்பட்ட ஒரு கேரக்டர் அதை நான் பார்க்குறேன். இளைஞர்கள் வந்து நிறைய புது புது கதைகளை கொண்டு வராங்க. அந்த அடிப்படையில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சஸ்பென்ஸான ஒரு படம். இதில் நடித்த பாலசரவனுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது. விமல் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க மாமாவை நடிச்சிக்கக்கூடிய கேரக்டர், மற்ற குட்டி குட்டி கேரக்டர், அதாவது எல்லா கேரக்டருக்கும் இப்போ டீட்டெயில் நிறைய எழுதி பண்ணுறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவர் முன்னாடி இருக்கிறதெல்லாம் ஒரு ஹீரோ மையப்படுத்தியே இருக்கும், இப்போ இருக்க வரக்கூடிய இளைஞர்கள் வந்து நிறைய சின்ன சின்ன கேரக்டர் கூட தனியாக கேரக்டர் சிஸ்டம் எழுதியிருக்கிறதுனால எல்லா கேரக்டரும் மனசில் நிற்கிற மாதிரியான ஒரு படைப்பாக இருக்குது. ரொம்ப அற்புதமான படைப்பு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அந்த மெயினாக அந்த நாட் பிடிச்சிருந்தது, அந்த எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. மொத்த சீரீஸுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. நல்லா என்கேஜாக பண்ணியிருக்காரு டேரக்டர். எல்லா கேரக்டருமே சின்ன சின்ன கேரக்டர்ஸுமே வந்து ரொம்ப அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா ஸ்கோப் கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லா கேரக்டருமே நிற்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க, சும்மா வந்துட்டு போகிற கேரக்டர் மாதிரி இல்லாமல் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருந்தாங்க. படத்தில் அதான் சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதைக்கிழமை போலீஸ் ஸ்டோரியில் வித்தியாசமான ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்குது. அவங்களுடைய யதார்த்த வாழ்க்கை, ஸோ அவங்கள எப்படி, அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அவங்க எந்த மாதிரி இருப்பாங்க, ஸோ அது ரொம்ப எனக்கு புதுசாக இருந்தது. இந்த மாதிரி இந்த ரோல் கால்லாம் எப்படி நடக்கும், போலீஸோட டெய்லி ரொட்டீன் என்ன, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். அது எனக்கு புதுசாக இருந்தது. ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் எல்லாருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் விமல் சாரோட ஆக்டிங் ரொம்ப புதுசாக இருந்தது. அண்ட் பாலசரவணன் பிரதர் வந்து அவர் ஒரு காமெடி ரோலில் நிறையா பார்த்துருக்கோம், பட் இதில் ரொம்ப சீரியஸாக ஒரு ரகடான ஒரு போலீஸ், ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாக அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. ஸோ அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. முனிஷ்காந்த் தானே, ஆஸ் யூஷுவல் அவர் சென்டிமெண்ட்டு காமெடி எல்லாமே கலந்து பயங்கரமாக ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் இனியா மேம், சின்ன சின்ன ஷார்ட்ஸ் அழகாக வந்தாலுமே அந்த வர ஷார்ட்ஸ் ரொம்ப கண்கலங்குற மாதிரி இருக்குது, யதார்த்தமாக இருக்குது. த்ரில்லர் ரொம்ப த்ரில்லராக போகும், ரொம்ப இதுவாக போகணும் சொன்னால் அதில் காமெடியும் மிக்ஸ் பண்ணி எல்லாம் கொடுத்துருக்காங்க. அக்யூஸ் கேரக்டர் தான், கிரிமினல் கேரக்டர் தான் படத்தில், அதை எதிர்பார்க்க சஸ்பென்ஸாக இருந்தது அவ்வளோ. அந்த கேரக்டர் தான், அது மெயின் கேரக்டர் ஒன்று இருக்குது, அது எல்லாம் பார்த்தா தெரியும். அந்த கேரக்டர் ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. நல்லா இருக்குது படம், நல்லா இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. விமல் சாரோட ஆக்டிங் நல்லாயிருக்கு. இனியா மேம் படத்தில் நல்ல த்ரில்லிங்காக இருக்குது. மர்டர் சீன் எல்லாம் நல்லாயிருக்கு. அப்புறம் வில்லன் ரோல் பண்ணவர் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆ ப்ரோ, வேறு லெவலில் இருந்துச்சு. யாரும் ஆ இல்லை ப்ரோ, இந்த அளவுக்குலாம் இருக்கு நான் எதிர்பார்க்கல. ஆமாம், அது நல்லா இருந்துச்சு, செம்ம த்ரில்லாக போச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. விமல் வந்து திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ, வேறு புரியல ப்ரோ ஸ்டோரியா. ஆ செம்ம த்ரில்லாக தான் போச்சு, எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஆமாம் ப்ரோ, வேறு ஒன்றும் இல்லை. ஆ விமலும் அப்புறம் நெகட்டிவ் கேரக்டர் தான் ப்ரோ. விலங்கு படம் பார்த்தோம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவியாக இருந்துச்சு. எதிர்பார்க்காத ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, கதையை சொல்லும் விதம் எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே படம் வந்து இங்கே பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து வந்து சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இதுவரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸு, யாருமே கிளைமேக்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிக்காத ஒரு விஷயம் புதுசாக அதில் இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். விமல் சாருக்கு இதை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் விமல் சாரை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது.
அவரோட ஆக்டிங் ரொம்ப நேச்சராக இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்லை, ஒரு மாதிரியான வேறு லெவலில் கொண்டு போயிட்டாப்ல. எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிற ஒரு படமாக இருந்துச்சு விலங்கு. எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.